தம்பி அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிரணும் உரியல என்னென்ன இருக்கு மோர் இருக்கு முறுக்கு இருக்கு வெண்ணெய் இருக்கு வெண்ணெய் கண்ணே எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு வாயில தான்டா எப்படி நான் எடுக்குது நான் குளிறேன் நீ ஏறி எடுத்துங்க சரிண்ணே ஏய் வெண்ணெய் எங்கட்ட கொடுத்துறணும் ஆனா நான் கண்ண பரம்பரை எடுங்கடா ஐயோ ஐயோ யாரவ டே வேலை நீ எப்பட ஊர்ல இருந்து வந்த? இப்போதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்ல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ! யாரா இத உடைச்சது? இந்த வேலை பையக்கா புரியல என்ன இருக்குன்னு கேட்டான். மோர் வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சி ஏறி எடுக்கறவன உடைச்சு போட்டாக்கா. இடுப்பு எடமாரி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் புரிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்ல இல்ல. மாட்டு கொட்டகையில வாடா போடா ஏயோ அடிச்சிட்டு போறா ஏய் இப்படி திடுதுப்புன்னு வேலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில அவிக்கிது வாங்கி கொடுக்கிறதுக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பாப்பனே கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா பாக்குறேன் இடிச்சமா அண்ணே மச்சா ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் ஆ உனக்கு வேலை ரெடி என்ன வேலை உனக்கு தேவை சம்பளம் நாங்க சொல்ற வேலைய செய்யணும் வா வா ஓ பாத்தனே மாங்காய பறிச்சு போறனே நீங்க கீழ விழுந்துறாதீங்க அண்ணா செத்தா சொத்து புறா எனக்கு தான் சாகட்டும் போத உங்கள சாகடி பண்ணல ஏய் ஒழுங்க பொறுக்கு என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசர படுறீங்க மெதுவா பொறுக்கலாம்யா தெரியாம பட்டுருச்சு டேய் என்னடா மாங்கா மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கீங்க வீட்டுக்கு போறேன் போயிருவேடி காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காத உடனே நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லீங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது ஒண்ணு வர சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணு ஐயா தாய் இல்லாத பொண்ணுங்க பொண்ணு உன் பேர் என்ன பொண்ணு கற்புக்கரசி அப்படி போடு கற்புக்கரசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் அங்க குலதெய்வம் முருகா முருகா ஐயோ என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயில் அதான் தோகையை விரிச்சிட்டேன் ஏய் எருமை பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் முது மட்டும்தான் தெரிஞ்சது அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன் நானும் குளிக்க வரட்டுமா
பெரிய பாறங்களை தூக்கி போட்டு நம்ம ஊரை விட்டே அனுப்பிச்சிருவாங்கடா. வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமான, இவன பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலு, நாங்கதான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உதவாங்கணும். நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்ல, நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணா, அவளுக்கு தெரிய வேணாமா? வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல? பேசுறது இல்ல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவன் மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவன, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க? இன்னைக்கு வேலுக்கு தங்கிட்டக்கா. தங்கிட்டக்கா? ஏசந்தன புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சவனே, அனுப்பிச்சியா? சரக்கா? அதையா கள்ளசராயா? இதங்க, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன ஐயா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது, கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது, இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல. இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது. இப்ப என்ன சந்தன புட்டி சொல்லிட்டு அனுப்பிடுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயலுக, சில்லற எல்லாம் ஏமாத்துறானுங்க. ஒன்னும் நம்ப முடியல. அதுக்குதான் உன்னை அனுப்பலாம்னா. நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்குமில்ல? தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு வெல்ல மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு, இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவாங்க. போட்டுறாதீங்க. குடியா? அதிகாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு தூக்கு தரணும். குடிக்க மாட்டேன். அட பிடிக்காம குடியா? குடிக்க மாட்டேன். டேய், படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம், ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்ல, இந்த கூலி வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா, நாசமா போனவனுங்களா? உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா? நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க. மீதி கேட்டா 1 ரூபாய் சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய், அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணியா? அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா. ஏ தோடி, என்ன? அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். வயசு பிள்ளைங்க? 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஏத்து கட்டிடு. சரிங்க. அப்படி போடு. வேலே, அன்னைக்கு பஞ்சவரணா உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டல்ல? நிறுத்திருந்தா பரவாயில்லையே, கண்ணத்துல போய் அடிச்சு விட்டா. அவள சும்மா விட கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஆமா, பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே, பெரிய குளியா தோண்டணும், அதுக்கு மேல சத்திய போட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி, இங்க உன் தோடு விழுந்திருக்கு, அது உனதான் பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடியாருவா, டபக்கடினு விழுந்துருவா. ஐயோ, கீழே வந்து அடிபட்டுமே. அடிச்சேன்னா? அவன் அடிச்சால்ல? ஆமா, மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். சிஸ்டர்,
நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜும் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சா. உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த அன்னைக்குறான். அப்ப நான் வர்றேன். காசுங்க. கையடியா, இந்த அதிரடி அம்பளத்தை பத்தி உனக்கு தெரியாது. இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது. எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலே சீவு. அந்த லெப்ட் வாயோரம் ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. அப்படி போட்டு எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப. ராத்திரில யாரும் குளிக்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? ரெண்டு கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. இத பாரு, இந்த விஷயத்த நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேக்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. பின்னாடி வா. என்ன பின்னாடி? எப்படியா இந்தா? யோ, ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யார்கிட்டயாவது சொன்ன? மாயாண்டி. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சரி, நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி பதுங்கி போறான்? அம்மா கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. மூணு கோழிய கணமே. மூணு கோழிய காணாம். இல்லையே, ரெண்டு கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப ரெண்டு கோழி காணாம். அப்ப ரெண்டு கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப ரெண்டு கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்டுல ரெண்டு கோழி அமுக்கிடுவோம். அக்கா, விடா கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தது தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குடலு, ஈரல், தலை, மூளை. ஏண்டா, உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா, என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா, கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனே ஆசையா ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தாயா? வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. முட்டையாவது
அத உரிச்சு மசாலா தடவறாளே மச்சா போய் நெஞ்சில அடிச்சு அழு ஐயோ 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 ஓலி போச்சே மரியாதைய உண்மைய சொல்லு இது திருட்டு கோழி தானே நான் திருடவே இல்ல மாமா போய் சொன்னா கொன்னுடுவேன் சொல்றா ஒருத்தர் கொடுத்தாங்க யாரா கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்னே மாயாண்டி ஐயோ யாரும் குடுக்கல நான் திருடுறேன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்லமா இல்ல வா மாறுகை மாறுகை मरदयेट இனிமே நான் யாருக்கு வாடகை கொடுக்க முடியாது அவ ஊர்த்திக்கு தான் சொந்தம் ஆ சந்திராவா சந்திராவே தான் தாத்தங்கரைக்கு போனாலும் சரி வளத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திராவா தான் நப்பேன் வதனமே சந்திர பிம்பமே லலலலாலிலே யாருக்கு வாடகை கொடுக்க முடியாது அவ ஊர்த்திக்கு தான் சொந்தம் ஆ சந்திராவா சந்திராவே தான் ऊकल उड़ा சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறானே தான் வந்தேன் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்க கிட்ட கேட்டு போய்ட்டான் இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுனு போய்டுவானுங்க சரி கெட்டு போற ஒருத்தங்க அவள கட்டி வச்சிர வேண்டியதுதான் வேணாங்க இருக்கங்கறியா இருக்கங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போறதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கறியா சரி சரியா அப்படி போ அமாவாசை இந்த சந்திரனையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி ஏ சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கடா ஏய் அது வேற பொண்ணு இந்த சேட்டை எல்லாம் நீ என்கிட்ட வெச்சுக்க கூடாது ஏ சிஸ்டரை கண் கலங்காம பாத்துக்கடானா நீ வேற பொண்ணு சொல்றியடா அத விடுங்க இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல என் தம்பி பவர்னமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்ச நான் கேட்டிக்கிட்டேனே அத நினைச்சாதான் என் மனசு தாங்கல அப்படி போடு மச்சான் விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒன்னு இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தரேன் அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான் மச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கைய விட்டு நோண்டிராதரா
அண்ணா மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான், அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையே அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப உன் கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே? வாங்க வீட்டுக்கு போலாம். வேணா வேணா குளத்துக்கு போவோம். எதுக்கு?